நாட்டில் கோவிட் தொற்றை துடைத்தொழிப்பதில் தமது தலைமையிலான பரிகாத்தா நேஷனல் அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் தான்ஷி மொய்டின் யாசின் தெரிவித்துள்ளார். கோவிட் தொடர்பான கூட்டம் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருவதாகவும் தாம் அக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நாடு முழுவதிலும் கோவிட் நிலைமை குறித்து ஆக கடைசி நிலவரத்தை அறிந்து வருவதையும் அவர் குறிப்பிட்டார். எனினும் இந்த விவகாரத்தை கையாள்வதில் அரசாங்கம் போதுமான அளவிற்கு செயல்படவில்லை என்ற கண்ணோட்டத்தை சில தரப்பினர் வெளியிட்டுள்ளதாக மொய்டின் கூறினார். கோவிட் தொற்று பரவலை முற்றாக துடைத்தொழிக்கப்படும் வரை அரசாங்கத்தின் முயற்சி நிறுத்தப்படாது என்றும் மொய்டின் உறுதியளித்துள்ளார். ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் பணியாற்றி வந்த மலேசிய இயக்குநர் தேவ் ராஜா நேற்று மரணமடைந்தார். சில நாட்களுக்கு முன்பு தன்னை பற்றி சிறு அறிமுகத்தோடு இத்துறை மீது தான் கொண்ட காதலையும் அவர் ஈடுபட்டிருந்த சுமார் 500 மேற்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அதில் கிடைத்த அனுபவம் பற்றியும் பகிர்ந்து கொண்ட காணொலியை தனது இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். அக்காணொடியில் தனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும் தற்போது ஒரு மியூசிக்கல் வீடியோ ஒன்றை தனது திருப்திக்காக தாம் தயாரித்து வருவதாகவும் இதுவே தனது கடைசி பணி என்றும் குறிப்பிட்டிருந்தார். விரக்தியில் இருந்த அவர் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மருத்துவமனையிலிருந்து உடல் கொண்டு வரப்படாத நிலையில் அவரது இறுதிச் சடங்கிற்கான விவரங்கள் இன்னும் தெரியவில்லை. திறமையான படைப்பாளியான தேவ் இள வயதிலேயே மரணமடைந்திருப்பது கலை உலகிற்கு பெரும் இழப்பு என கலை உலகத்தினர் பலரும் கனத்த இதயத்தோடு தங்களது இரங்கலை வெளிப்படுத்தியுள்ளனர். I'm doing a music video. மியூசிக் வீடியோனா நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒரு பெருசாக கம்போஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணுற பாட்டு இல்லை, ஒரு கவர் சாங் தான் இது. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் செய்யறது. திஸ் இஸ் கோயின் டு பி மை லாஸ்ட் ப்ராஜெக்ட் எஸ் அ டைரக்டர். அண்ட் ஸோ எனக்கு இவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த நானே பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் எ வெரி லோ பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக நேச்சரோட இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன். So hope you guys are liked it and it's a final dedication from me and neenga kekkalam sila vishayangal thappa nadandhalum adhil irundhu urudhiya namba idu pannalam appdi solittu na enakku enna na enough failures and enough doing things so I'm done and thanks a lot for all the supports and இது வரைக்கும் எனக்காக நிறைய பேர் வந்து என்ன கர்ப்பிஷராக இருக்கலாம், எனக்குன்னு நிறைய பேர் வந்து என்ன கவனிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம், என்னோடய பார்வையில் வரவங்களா இருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. அண்ட் ஃபார் த அவுட் சைடர்ஸ் தேர் ப்ளீஸ் டு சப்போர்ட் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் டெஃபினெட்லி யூ கேன் மேக் த சேஞ்சஸ் பை சப்போர்ட்டிங். கிராஃபிக் கலைஞரான ஃபாமி ரீசா மொமாத் ஜாரின் நிந்தனை தொடர்பான அறிக்கையை சமூக வலைதளத்தில் வெளியிட்டதன் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். டாங் வாங்கி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் நிந்தனை மற்றும் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டதாக டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமத் ஜைனல் அப்துல்லா உறுதிப்படுத்தினார். நேற்றிரவு 7 மணியளவில் ஃபாமி ரீசா அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டதாகவும் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் எனவும் அவரது வழக்கறிஞர் யோகேந்திரா நடராஜா தெரிவித்துள்ளார். அதோடு அவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தியதாகவும் அவர் கூறினார். ராஜா பர்மாய்சூரி அகோங் துவன்கு அஜா அசிசா அவர்களின் இன்ஸ்டாகிராமில் வெளியிடப்பட்டிருந்த பதிவுக்கு கேலியாக வெளியிட்ட கருத்து தொடர்பில் ஃபாமி ரீசா கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் 15வது பொதுத் தேர்தலில் தொகுதி பங்கீடு விவகாரம் தொடர்பில் பாஸ் மற்றும் பர்சாத்து கட்சிகளுக்கிடையே 30 விழுக்காடு பேச்சுக்கள் முடிந்துள்ளன. தீபகற்ப மலேசியாவில் உள்ள நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளை தவிர்த்து பரிகாத்தா நேஷனலில் சபாவில் உள்ள இதர உறுப்பு கட்சிகளுடனான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பர்சாத்து கட்சியின் துணைத் தலைவர் அம்மார் ஃபைசல் அசுமு தெரிவித்தார். பரிகாத்தா நேஷனல் உறுப்பு கட்சிகளுக்கிடையே நேரடி போட்டியை தவிர்ப்பதற்காக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். Slang Valley International Indian Expo South City Plaza Srikambangan Slango 28 April முதல் 2 May வரை ஷாப்பிங் செய்ய லேட்டஸ்ட் கலெக்ஷன் திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் பிக் சேல் 80% வரை விலை குறைப்பு. மோட்டார் சைக்கிளில் தம்மை துரத்தி வந்த போலீஸ்காரர் ஒருவரை வழிமறித்து மரணம் ஏற்படுத்தியதாக பலகார விற்பனையாளர் மீது பினாங்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. கடந்த வாரம் பினாங்கு ஜலான் உத்தாமாவில் அதிகாலை 1 மணிக்கும் 2 மணிக்கும் இடையே போலீஸ்காரர் மொம்மா இக்மால் மஸ்லானுக்கு மரணம் விளைவித்த 35 வயதுடைய மொமாத் அஃபராட் தௌஃபிக் மீது குற்றவியல் சட்டம் 302வது விதியின் கீழ் கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது.
குற்றம் சாட்டப்பட்ட நபரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. மறுசெவி மடுப்புக்காக மீண்டும் ஜூன் 23rd குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் நிறுத்தும்படி மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். லாபு கபி தோட்டத்தில் வசித்து வரும் சுமார் 20 குடும்பத்தினர் லோபாக் அடுக்குமாடி வீட்டிற்கு மாறிச் செல்லும்படி விடுக்கப்பட்ட உத்தரவுக்கு ஆட்சேபம் தெரிவித்துள்ளனர். தாங்கள் தொடர்ந்து கபி தோட்டத்திலேயே கூடியிருப்பதற்கு அனுமதிக்கும்படி நகரி சம்பிலான் மாநில அரசாங்கத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கபி தோட்டத்திலுள்ள அனைத்து மக்களும் அத்தோட்டத்திலிருந்து வெளியேறும்படி April 9th மாநில அரசாங்கத்திடமிருந்து கடிதம் பெற்றதாக கபி தோட்ட நடவடிக்கை குழுவின் தலைவர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். தற்போது தாங்கள் கூடியிருக்கும் தோட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் லோபாக் அடுக்குமாடி குடியிருப்பு இருப்பதோடு தங்களது பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் கபி தோட்ட தமிழ் பள்ளியில் பயின்று வருவதையும் சண்முகம் சுட்டிக்காட்டினார். நகரி சம்பிலான் மந்திரி பசார் அலுவலகத்தில் கபி தோட்ட மக்கள் தங்களது ஆட்சேப கடிதத்தை நேற்று சமர்ப்பித்தனர். இந்த நிகழ்வில் நகரி சம்பிலான் மாநில PSM கட்சியின் மாநில தலைவர் ஆர் காந்தியும் கலந்து கொண்டார். இந்தோனேசியாவில் 53 கடற்படை வீரர்களுடன் பாலி கடலில் காணாமல் போன நீர்மூழ்கி கப்பலை தேடும் நடவடிக்கையில் அமெரிக்காவும் தற்போது சேர்ந்து கொண்டுள்ளது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் பிராணவாயு தீர்ந்து போகும் சூழ்நிலை இருப்பதால் அதில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவதில் நேரத்தோடு மீட்புக் குழுவினர் போராடி வருகின்றனர். 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் KRI Nangula 402 நீர்மூழ்கி கப்பல் கடற்பயிற்சியில் பங்கேற்ற போது புதன்கிழமையன்று அதிகாலையில் காணாமல் போனது. நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போன பகுதியை தாங்கள் அறிந்துள்ள போதிலும் கடலிலிருந்து 700 மீட்டர் ஆழத்தில் அந்த நீர்மூழ்கி கப்பல் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என இந்தோனேசிய கடற்படையின் உயர் அதிகாரி யுடோ மர்கோனோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க கருப்பின ஆடவர் ஜார்ஜ் ஃபிளாய்ட் படுகொலை செய்யப்பட்ட கூட்டத்திற்காக பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் அதிகாரி டெரெக் சவினுக்கு June 16th தண்டனை விதிக்கப்படும். கை விலங்கிடப்பட்ட நிலையில் கீழே விழுந்து கிடந்த 46 வயதுடைய ஜார்ஜ் ஃபிளாய்ட் கழுத்தில் சுமார் 9 நிமிடங்களுக்கும் மேலாக தமது காலினால் நெருக்கிய 45 வயதுடைய டெரெக் சவின் குற்றவாளி என ஹெனப்பின் கண்ட்ரி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த குற்றத்திற்காக 40 ஆண்டுகள் வரை டெரெக் சவினுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கிலாந்து பிரீமியர் லீக் காட்பந்து போட்டியில் எவர்டன் 1-0 என்ற கோல் கணக்கில் ஆர்சனல் குழுவை வென்றது. இந்த ஆட்டத்தில் ஆர்சனல் கோல் கீப்பர் பர்ன்ட் லெனோ செய்த தவறினால் கோல் புகுந்ததால் அது எவர்டன் அணிக்கு வெற்றியை தேடி தந்தது. இந்த வெற்றினால் தற்போது லீக் பட்டியலில் எவர்டன் 8th இருக்கிறது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன்.